ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்ம டிசிஷன் பாக்ஸில் இருக்குது. ரவுண்ட் 2 பசங்க, ரவுண்ட் 3 பசங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம டிசிஷன் பாக்ஸில் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நீங்கள் எந்த ரவுண்டில் வந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், சரியா? இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து காலேஜ் போய் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை மறந்துடுறோம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட்டோ போட்டு வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல, ரொம்ப ரொம்ப என்னச்சு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டோமோ, சரியா? ஏதாவது ஒரு இடத்துல டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. வச்சிருக்காமல் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது, நமக்கே என்ன பண்ணுவீங்கன்னா மெசேஜ் பண்ணுவீங்க. அதை அடுத்து என்ன பண்ண முடியும்னா டவுன்லோடே பண்ண முடியாது. ஒரு தடவை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வரும். அதே மாதிரி தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்னாயிருச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். அதனால் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு 5 ஒரு 10 காப்பியாக நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, எங்கே போனாலும் நீங்கள் இதை மெரிட் லிஸ்ட்டு கேட்பாங்க. மெரிட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான். எதுக்காக இதை கேட்பாங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சில பேங்க் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில பேங்க் வந்து லோன் வந்து தரமாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான், சரியா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடத்துல இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்னென்னா உங்களுக்கு உதவும், சரியா? அதனால் தயவுசெய்து இதை பிரிண்ட் எடுத்து உடனே காலேஜில் சப்மிட் பண்ணி அப்படியே என்ன பண்ணா விட்டுறாதீங்க. இதை பிரிண்ட் எடுத்து ஒரு 5 ஒரு 10 காப்பியாக போட்டு வச்சுங்க. நிறைய இடத்துல இதை கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கோட்டாவில் போனீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் மெரிட்டில் தான் நான் போயிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான், சரியா? நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் படித்தாலும், ஆனால் நீங்கள் எது மூலியமாக போயிருக்கீங்க, கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக போயிருக்கீங்க, அதுவே அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி மெரிட் சீட், சரியா? மெரிட் கோட்டாவில் தான் நீங்கள் என்ன பண்ணி போயிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டிங்க அப்படின்னா அதை ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுருங்க. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.